நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் தேர் திருவிழாவில் நம்ம டிஎன்ஆர் ஃபார்ம் தோப்புப்பாளையம் சின்னி மலை அப்படிங்கிற ஃபார்மோட குதிரைகளை தான் பார்க்க போகிறோம். ஹார்ஸ் விங், அதாவது ஹார்ஸுக்கு வந்து குதிரைகளுக்கு வந்து லாடை அடிக்கிறதுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லி நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சென்னிமலை ஏரியாவில் பண்ணையார்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பண்ணையார் அவர்களோட குதிரைகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 குதிரைகள் 6 குதிரைகள் இருந்தது, இப்போ 4 குதிரை தான் இருக்குது. இதில் எதுவுமே விற்பனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2-3 அப்ளாக்கள் நிற்கிது. இதெல்லாமே ஃபீமேலா? ஃபீமேல் அப்ளாக்கு. இது என்ன நேரத்தில் சேருமா? பஞ்சகல்யாணியா? பஞ்சகல்யாணி. ஏய் டேய், கடிச்சிடாதீங்க. காவியா, இது அப்ளாக் தான். எல்லாமே ஃபீமேல். ஆமா, உங்க ஃபேவரட் குதிரை ஒன்னு இருக்குமே, அங்க நிக்கிறாங்களா அவங்க? அவங்க பேர் என்ன? லட்சு. லட்சுமியா? இதுதான் வந்து அவங்க டிஎன்ஆர் குரூப்போட ஃபார்மோட ஃபேவரட் பெட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப செல்லமான குதிரை. அதுவா நாட்டுக்கோழியில இருக்கா? சண்டை சேவல். பின்னாடி கட்டியிருக்கிற புறமே சண்டை சேவல்கள். இன்னைக்கு வந்து டிஎன்ஆர் ஃபார்ம்ல இருந்து எத்தனை குதிரைகள் இறக்கி இருக்கீங்க? ஆறு உருப்படி. 4 தான் இருக்கு. அந்த உண்டு போயிட்டீங்களா? சரி சரி, இப்ப இதுல எதுவுமே சேல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சொந்த பர்பஸ் கோசரம் வச்சிருக்கீங்களா? இது போக எத்தனை குதிரைகள் விற்பனைக்கு இருக்கு உங்ககிட்ட? 4 உருப்படி. சென்னிமலை தோப்பளையம் வந்தா கண்டிப்பா பாக்கலாம். தோப்பளையம் வந்தா பாக்கலாம். சரி சரி, இப்ப சராசரியா உங்க ஃபார்ம்ல எத்தனை குதிரைகள் இருக்கும்? குதிரை நடந்தது தட்டாவண்டி போட்டு, அதுல வந்து உங்க குரூப்ல யார் வின் பண்ணீங்க? லலித் ஓட்டின குதிரை தான் ஜெயிச்சுதா? இதான் வின் அடிச்சிருக்கு. எத்தனை செகண்ட்ல வின் அடிச்சிருக்குமா? 29. பிரைஸ் என்ன கொடுத்தாங்க? கப்பு கொடுத்தாங்க. கப்பு? அதுவோ பேமெண்ட்? பேமெண்ட் இல்லைங்க, கப்பு மட்டும். கப்பு மட்டும் தான். சர்டிபிகேட் கொடுத்தாங்க. சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற குதிரை? பஞ்சலேரி. அது குருஸ்ல போச்சா இல்ல? குருஸ் கேலப் ரெண்டுமே ஓட்டுங்க. இது குருஸ் கேலப் ரெண்டுமே. ரெண்டுமே பிரைஸ் தானுங்க. இது அது அது கப்பு அடிச்சிருச்சா? அது கப்புங்க. சரி சரி. காவியா, காவியா இங்க பாரு. இவங்க ரெண்டு பேருமே பிரைஸ் அடிச்சிருக்காங்க. சரி ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு முதல் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இந்தியா. இந்தியா? இந்தியா. காது குத்தி பேர் வைக்கல அப்படிங்கிறீங்களா? மறந்துருச்சா? சரி ஓகே. அப்படியே சேல்ஸுக்கு குதிரை கொண்டு வந்துருக்கீங்களா? அந்த சைடு இருக்கு, அதே அப்படியே பாத்திரலாமா? குதிரைகள் விற்பனை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அப்படியே என்ன ரேட் வருது என்ன சொல்லிடலாம்? இந்த குதிரை வந்து எப்படி, நாட்டு குதிரைங்களா? நாட்டு குதிரை குட்டியோட இருக்கு. சுழி சுத்தம் பால் குடுத்துட்டு இருக்க மாட்டிருக்கு குட்டிக்கு. ரைடிங் கிளாஸ் அதாவது ட்ரைனிங் கோசரம் வச்சிருக்கீங்களா? குட்டி போட்டு 5 நாள் ஆச்சு. 5 நாள் குட்டி என்ன, குண்டு குட்டியா இல்ல? குண்டு குட்டி சுழி சுத்தம் டபுள் கண்டா இருக்கா? சரி சரி. இது வந்து பெரிய குதிரை வந்து பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்குங்க? 4 பல்லு இருக்கு. சரி ஓகே. இது இந்த நாட்டு குதிரை வந்து என்ன ரேட் வருங்க குட்டியோட? அப்புறம் சொல்லுங்க. 35 ரூபாய்னா ஃபைனல் குடுக்கலாம். அதாவது தாயும் குட்டியும் சேர்த்து. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கும்? ஈத்து ஒரு 3 இருக்கலாம்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு காங்கேன நாட்டு மாடுகள் அந்த மாதிரி எல்லாம் விற்பனை பதிவுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவங்க சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பெண் குதிரை, இது என்ன பஞ்ச கல்யாணியில சேருமா? ரெண்டு கால் தான் வெள்ளை இருக்கு, பஞ்ச கல்யாணியில சேராது, ரெண்டு கால் வெள்ளை. சரி சரி, இது கலர் என்ன கலர்? நொக்கரான சேருமா? நாசி. நாசி பல்லு எத்தனை பல்லுமா போட்டிருக்கு? புதுவாய். இதோட விற்பனை விலை 40 ரூபா. இதுக்கு வண்டி பழகம் ரைடிங் இருக்கு, ஏர் சவாரி இருக்கு, வண்டிக்கும் போது ஸ்கூல் பர்பஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதோட விற்பனை விலை எத்தனை வருங்க? 40 ரூபா சொல்லுதுண்ணா. அனுசரிச்சு எத்தனை கொடுப்பீங்க? அவ்வளவுதான். சரி ஓகே, அப்படியே அடுத்த குதிரை பாத்திரலாமா? அப்படியே இந்த பார்த்தோம்னா கல்டால சேருமா? கல்டால சேருமா? அது பஞ்ச கல்யாணி கல்டா நேரத்துல சேரும். வடக்கு இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? அடிச்சிருக்கு. இது குண்டு குட்டி. இது ஹைட் பார்த்தனா இன்ச் வருமா? 57-58 வருது. சரி சரி, இது எப்படி பல்லு, எத்தனை பல்லு போட்டிருக்கு? பல்லு சேர்ந்துருச்சு. இல்ல இல்ல வேண்டாம் விடுங்க, பல்லு சேர்ந்துருச்சு. இதுக்கு வண்டி பழக்கம் ரைடிங் பழக்கம் எல்லாம் இருக்கா? வண்டி பழக்கம் எல்லாமே எல்லாமே இருக்கு. சரி ஓகே, இதோட விற்பனை விலை எத்தனை வருங்க? 1.5 அதாவது 150,000. அனுசரிச்சுக்கே தருவீங்களா? நேரில் வந்து பேசலாம், அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பாத்திரலாம். இந்த குதிரை வந்து என்ன நேரத்தில் சேருங்க? கருப்பு சட்டை. இது வந்து என்ன ரேட் வருங்க? ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் எப்படி? 1.5 அதாவது 1.5 லட்சம். குழந்தை 8 வயசு குழந்தை ஓட்டலானா? ஏற்கனவே ரைடிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தது, ட்ரைனிங் குழந்தைகளுக்கு. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பாத்திரலாம். இப்போ பாத்தீங்கன்னா தாயும் பிள்ளை ஒட்டுக்க சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த குதிரை வந்துட்டு என்ன ரகம்ண்ணா? செஞ்சாப்ண்ணா. செஞ்சாப்பு. ஆமாண்ணா. இப்ப இது வந்து பெண் குதிரை இருக்கு. ஆமாங்கண்ணா. குட்டி வந்து என்ன குட்டிங்கண்ணா? பெண். நான் குண்டு குட்டிண்ணா. குண்டு குட்டின்னா என்ன? ஃபீமேலா மேலா? பையன். ஆண் குதிரைங்க. சரிங்க, இது என்ன ரகம்? இது வந்து செஞ்சாப்னா? செஞ்சா. குட்டி வந்து நொக்கரா குட்டினா? நொக்கரா குட்டி. அது எதனால அப்படி மாறி இருக்கு? ஓ, அந்த காலை சேர்த்துறது பத்தி இருக்கு. சரிங்க, இது என்ன விலைங்க சொல்றீங்க? நான் 2 சொல்லுதுண்ணா. ஆனா இது நீங்க எந்த ஏரியால இருந்து பர்சேஸ் பண்ணிருந்தீங்க? நான் 500. இல்லங்க, எந்த எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். அங்க எப்படி ஃபார்ம் மாதிரி வச்சிருந்தவங்க கிட்ட இருந்து வாங்குனீங்களா இல்ல வளர்த்திட்டு இருந்தவங்க கிட்ட? ஃபார்ம் தான். ஃபார்ம் தான். ₹90. சரி ஓகே, இப்போ வந்து விற்பனைக்கு இந்த 1+ இங்க 2, அதுபோக ஒரு 3 குதிரைகள் விற்பனைக்கு இருக்கு குட்டியோட. இதெல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு உங்க அலைபேசி தர முடியுமா? கான்டாக்ட் நம்பரு 97. உங்க ஃபார்ம் பேரு? ராஜ்குமார் அண்ணூர். ராஜ்குமார் அண்ணூர். அதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணா இந்த குட்டிகள் அது போக வேற குட்டிகள் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்ப இதுலயே வந்து கத்தியவர் மாறுவார்ல, இளங்குட்டிகள் வேணாலும் கிடைக்குமா? எல்லா குட்டியுமே கிடைக்கும். சரி ஓகே, அப்படியே அவர் பண்ணையார் கிட்ட கான்டாக்ட் பண்ணாலும் உங்களே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க.
ராஜ்குமார் 9 7 1 5 7 6 1 6 2 8 2 8 800 800 சரி ஓகே தேங்க்யூம்மா தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க நண்பர்களே.